செக்மேட். செஸ்ஸில் வந்து செக்மேட் வந்து ஒரு அணில் ஒன்று இருக்குது, அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்துடலாம். எஸ்கேப் ஆயிடுச்சு. ஜூமிங் ஃபோர் ஸ்டெப் செக்மேட் வந்து அந்த ஷார்ட் சவுன் பண்ணியிருப்பேன். அது வந்து பழைய ட்ரிக்கு தான், சின்ன வயசில் கற்றுக்கினது தான். அது வந்து அதை கமெண்ட் பண்ணியிருப்பார், இது பழைய ஐடியா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து நான் வந்து எஸ் ப்ரோ பட்டு 2K10 கிட்ஸ்க்கு வந்து அது தெரியாதுல்ல அப்படின்றதுனால அதனால தான் அதை போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாக போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்தது வந்து பிஜிஎம் போடு. இது வந்து அவர் வந்து பிஜிஎம் போர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருன்னு தெரியாது, யூடியூபர் அவர், தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் ஒன் போட்டிருப்பார். லேட்டாக தான் ப்ரோ தூங்கினேன், எடிட்டிங்னால எடிட்டிங் பண்ணலை, சுமாராக தான் இருக்குது, எடிட்டிங் பண்ணலைன்னா சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஆமாம், அது வந்து எடிட்டிங் பண்ணலைன்னா அவ்வளோ யாரும் இன்ட்ரெஸ்டாக எடுத்து பார்க்க மாட்றாங்க. அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் நானே சொல்லியிருப்பேன், எடிட்டிங்லாம் பண்ண தேவையில்ல அப்படியே போடுங்கன்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட நிறைய நல்லா கண்டென்ட் வந்து இதுவாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து அப்படியே கூட போடலாம். ஆனால் வந்து கண்டென்ட்டோடு சேர்த்து நம்ம மியூசிக்கு அந்த சைடில் வர எடிட்டிங் எல்லாம் பண்ணி இது பண்ணோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு வாட்டி கூட பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ண முடியும். அதுதான் மெயின். அடுத்தது வந்து அதனால் வந்து எடிட்டிங் அதுக்காக தான் சொல்கிறேன். எடிட்டிங் வந்து நம்ம வந்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நம்ம 4K 5K அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எடிட்டிங் பண்ணாமல் கூட பண்ணலாம். குவாலிட்டி கம்மியாக இருக்குது, வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து அது வந்து நம்ம எடிட்டிங்கில் தான் சரி பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து லேட்டாக தான் ப்ரோ தூங்கினேன், எடிட்டிங்னால எடிட் பண்ணலன்னா சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டதுக்கு அது வந்து பிஜிஎம் போர்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு, கீப் ட்ரைங், கீப் ட்ரை ப்ரோ, கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து தேங்க்ஸ் ப்ரோ, கீப் சப்போர்ட்டிங், ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது பண்ணேன். பதிலுக்கு வந்து அவர் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், வி ஆல் ஆர் வெயிட்டிங் யுவர் ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ப்ரோ, இதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு அவார்ட் மாதிரி. அது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அது சொன்னது, அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. பிஜிஎம் போடு அவர் வந்து அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அவார்ட் கொடுத்துருக்காரு. அது அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, அந்த கமாண்டு ஃபஸ்ட் கமாண்ட் அந்த மாதிரி வந்ததுனால எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரோ ஹார்ட் ஆக்ஷன், இவர் வந்து 19,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஹலோ எபிக் மேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கல்வோமன டிஜிஐ கிளாம்ப்பு ரெண்டு இதுவுமே அன்பாக்சிங் பண்ணியிருப்பான், அது வந்து ஹலோ எபிக் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஹாய் ஹலோ, நன்றி தலைவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அது பதில் சொல்லியிருந்தேன்.
கல்லுன்றது வந்து ரொம்ப பழமையானது, அந்த கேமரா வந்து ரொம்ப புதுமையானது, அதனால் அந்த மாதிரி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓஸ்மோ பாக்கெட் டூ ஷார்ட்ஸ் 14 ஸ்டோரி மோடு வந்து அது வந்து எனக்கு சரியாக புரியல ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா இன்றைக்கி படித்து பார்த்தேன், அப்போ தான் புரிஞ்சுது. உன்னுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்றத போட்டிருக்காரு. ஆனால் ஸ்பெல்லிங் வந்து அவர் வந்து எனக்கு வந்து அப்போது புரியல, அந்த வாழ்த்துக்கள் மட்டும்தான் புரிஞ்சுது, அதனால தான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், வாழ்த்துக்கள் மட்டும்தான் புரியுது ப்ரோ, வாய்ஸ் டைப்பிங் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸ்பெல்லிங் வந்து உன்னுடைய முயற்சிக்கு சி போட்டிருக்கணும், எஸ்ஸுக்கு பதிலாக CHIKKU போட்டிருக்கணும், அவர் ஐ போட்டிருக்காரு, அதனால் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். உன்னுடைய அப்படின்றதுக்கு யூவில் ஸ்டார்ட் பண்ணோம், அவர் ஓ ஒன்று ஒன்று அப்படின்ற மாதிரி ஒன்னுடைய அப்படின்னு ஓவில் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியல. அதனால் அந்தமாதிரி போட்டிருந்தேன். தேங்க்ஸு ப்ரோ வாழ்த்துக்களுக்கு சொன்னதுக்கு. அப்புறம் வந்து மணின்னு ஒரு ப்ரோ வந்து ஆனால் அந்த கேமரா நேம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவோட ஷார்ட்ஸ் பண்ணியிருப்போம், அதில் வந்து கேமரா வாங்கிறதுக்காக ஒரு ப்ரோ கேட்டிருக்காரு. தம்பி கேமரா